அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, இங்கு நாம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறோம். உண்மையில் இன்ஆர்கானிக்குண்ட இதுதான் முதலாவது வகுப்பு, இதுதான் இன்ஆர்கானிக்குண்ட பேசிக் கிளாஸ். உண்மையில் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ இன்ஆர்கானிக்கில் முதலாம் இரண்டாம் வீடியோ செய்து போட்டிருக்கிறேன். அது மாணவர்களை இன்ஆர்கானிக் அல்ல, உண்மையில் அது மூன்றாம் அலகு ரசாயன கணிப்புகளில் சேர்வைகளின் வெப்ப பிரிகைன்னு சொல்கிறது. அது இன்ஆர்கானிக்குள்ளேயும் அது இருக்குது, வெப்ப உறுதிப்பாடு வருகிறது. ஆனால் இன்ஆர்கானிக்கில் பல இடங்களில் பல விடயங்களை விளங்குறதுக்கு அந்த மூன்றாம் அலகு தேவைன்றதுக்காகத்தான் நான் செய்து விட்டேன். இதே போல் மாணவர்களை இந்த இன்ஆர்கானிக்கை முழுமையாக நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களோட முதலாம் அலகுனே பல விடயங்கள் தேவைப்படும். ரைட், இப்போ தான் இப்போ நான் கதைக்கு போகிறேன். இந்த வீடியோவில் மாணவர்களே, ஒரு இன்ஆர்கானிக்குக்கான ஒரு அறிமுகம். உண்மையில் இந்த இன்ஆர்கானிக்கை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியில் பிரதான அடிப்படையான பிரிவுகள் நான்கு: ஜென்ரல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு சொல்கிறோம். இதில் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் இரண்டு அலகுகள், முதலாம் இரண்டாம் அலகு. இதை விட்டு மாணவர்களை இந்த இன்ஆர்கானிக்னு வரும்போது இந்த ஆறாம் அலகை படிக்க உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால், நான் தெளிவாக சொல்கிறது, முதலாம் அலகை தெளிவாக விளங்கிய சகல மாணவர்களும் ஆறாம் அலகை படிக்கலாம் விளங்கும். முதலாம் அலகில் என்ன தேவை? 1.4, 1.5, 1.6. முதலாம் அலகுண்ட 1.4, 1.5, 1.6 இதை நீங்கள் முழுமையாக தெளிவாக படிக்கணும். அதாவது யாரும் நுனிப்புள் மேய்ந்து சரிவராது. அல்லது என்ஐ ஹேண்ட் புக் என் ஹேண்ட் அவுட்டில் இருக்குது, அந்த ஹேண்ட் அவுட்டை நீங்கள் செய்து போட்டு சரி வராது. நான் உங்களுக்கு 1.4 என்ன படிக்கணுன்றதை தெளிவாக 9 வீடியோக்கள் உங்களுக்கு செய்து விட்டிருக்கிறேன். 1.5 என்ன படிக்கின்றது மாணவர்களை, இதை தொடர்ந்து இதே டைமில் உங்களுக்கு 4 வீடியோக்கள் இருக்கும் மாணவர்களை நான் செய்து விட்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். 1.5 4 வீடியோஸ் இருக்கிறேன், 1.4 9 வீடியோ உங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் அந்த 9, 4 முழுமையாக விளங்கணும். அத்துடன் 1.6 இது சற்று விரிவான ஒரு பாதி மாணவர்களை, நான் அதுக்கு இன்னும் ஆரம்பிக்கலை வீடியோ செய்வதற்கு. அந்த 1.6 இந்த மூன்று பகுதிகளுக்குரிய வீடியோக்கள் என்னால் இன்ஷாலா முயற்சிப்போம், உறுதியாக நான் சொல்ல இல்லை. இந்த மூன்று பிரிவுகளை முறையாக படித்த எந்த ஒரு மாணவனுக்கும் இன்ஆர்கானிக்கை படிக்கிறதுல எந்த தடையும் இல்லை. படிக்கிறது மட்டுமில்லை, கேள்விகளும் சுயமாக செய்ய ஆரம்பிக்கலாம், முயற்சிக்கலாம். ரைட், அடுத்த அலகு மாணவர்களே ஆர்கானிக். 7, 8, 9, 10 இது 4 பிரிவுகளும் 4 அலகுகளும் ஆர்கானிக். இந்த ஆர்கானிக்கை படிக்க உங்களுக்கு என்ன தேவை? இரண்டாம் அலகு தான் தேவை. ஜென்ரல் கெமிஸ்ட்ரிக்குரிய இரண்டாம் அலகு. ஜென்ரல் கெமிஸ்ட்ரி பொது ரசாயனம், அனைத்துக்கும் பொதுவானது. விசேடமாக ஆர்கானிக் இன்ஆர்கானிக்கு தான் இந்த ஜென்ரல் கெமிஸ்ட்ரி தேவை. இரண்டாம் அலகம் முழுமையாக தெளிவாக படித்த ஒருவருக்கு ஆர்கானிக்கை படிக்கிறதுல எந்த தடையும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறது திரும்பவும், என்ஐ ஹேண்ட் அவுட்டை முடிச்சு போட்டு சரி வராது. நீங்களே பார்த்துக்கலாம், ஹேண்ட் அவுட்டில் 1.4 என்ன இருக்குது நான் என்ன செய்கிறேன், 1.5 என்ன இருக்குது நான் என்ன செய்கிறேன் பார்த்துக்கணும். நான் எதுவும் புதுசாக வீட்டால் கொண்டு வந்து உங்களுக்கு செய்ய இல்லை. சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும் மாணவர்கள், நான் அடிக்கடி சொல்கிறேன், சிலபஸ் வேறு, டீச்சர்ஸ் கைட் வேறு, ஹேண்ட் அவுட் வேறு. சிலபஸை நீங்கள் படிச்சுனீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஹேண்ட் அவுட் உண்டது, நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், ஒரு மாணவர்களின் நலன் கருதி யாரும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ஐயா நிறுவனத்தால், மகரகம என்ஐ நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு நற்சிந்தனையில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் தான் அது, ஒரு தொகுப்பு. நீங்கள் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். ரைட், இப்போ நாங்கள் வருவோம். இதே போல் மாணவர்களை மூன்றாம் அலகு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. 11, 12, 13 அலகு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை முழுமையாக விளங்கி படிக்க உங்களுக்கு தேவை 3, 4, 5 அலகு. 3, 4, 5 அலகுல நீங்கள் முறையாக தெளிவாக விளங்கி படித்த மாணவர்களை ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்றது யாருக்கும் ஒரு
அதாவது அசாத்தியமான முடிவு விடியம் அல்ல. ரைட். இதில் மாணவர்களே, நான் நான்காம் அலகு நான்காம் அலகுன்ற சில வீடியோக்கள் இப்போதைக்கு செய்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். இன்னும் இரண்டு வீடியோக்கள், அந்த வீடியோ வந்தால் அதில் நான் 12ஆம் அலகுன்ற சில பிரிவுகளுக்குரிய கேள்விகளையும் அந்த வாய்க்களுடன் இணைக்கிறேன். ஏன் உங்களால் முடியும் செய்கிறதுக்கு. ரைட். இப்படி மாணவர்களே, நான் சொல்ல வந்தது கெமிஸ்ட்ரியில் 1, 2, 3, 4, 5 இந்த 5 அலகு மாணவர்களே, 5 அலகுகளும் கெமிஸ்ட்ரின் இருதயம், கெமிஸ்ட்ரிக்கு அத்தியாவசியமான பகுதி. இந்த 5 அலகுகளை நீங்கள் எவ்வளோ தெளிவாக விரிவாக படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக் ஆர்கானிக் இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இறுதியாக இண்டஸ்ட்ரியல் அதை விடுவோம். இந்த 3 அலகுகளையும் 3 பகுதிகளையும் தெளிவாக விளங்கி படிக்க இந்த 5 அலகுக்குள்ளே தான் அது இருக்குது. 3, 4, 5 தேவை ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை விளங்க, 2 தேவை ஆர்கானிக்கு, 1வது தேவை இன்ஆர்கானிக்கு. அதுலேயும் இந்த 3 பிரிவுகள். அதுக்காக யாரும் 1, 1, 1, 2, 1, 3 தேவையில்லைன்னு சொல்கிறது இல்லை. அது தேவை, கட்டாயம் இருக்கணும். அதில் இது அமைப்புலங்கிற எக்ஸாமுக்கு தேவைப்படும். சரி மாணவர்களே, இப்போ நான் சொல்ல வந்தது உண்மையில் எங்களோட 1வது வருட மாணவர்கள் கூட, அதாவது இந்த 3ஐயும் முழுமையாக படித்த மாணவர்கள் கூட நான் இதை செய்யக்கூடிய இன்ஆர்கானிக்கு நீங்கள் விளங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை இருந்தால். ரைட். இப்போ நாங்கள் வருவோம் இன்ஆர்கானிக்கில் என்ன படிக்கணும்ன்றதுக்கு வருவோம். 6ஆம் அலகில் இதில் மாணவர்கள் எங்களுக்கு எஸ்பிடிஎஃப் சொல்லி 3 கோவைகள், இதை நான் 1.4 வீடியோவில் செய்து விட்டேன் மாணவர்கள். அநேகமாக இதே காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த நாளைக்கு வெளியில் விடலாம் எனக்கு. அதில் உங்களுக்கு இருக்குது எஸ் கோவை, பி கோவை, டி கோவைன்னு சொல்லி 3 கோவைகளாக நாங்கள் படிக்கிறோம் ஆவர்த்தன அட்டவணையில். அந்த 3 கோவைகளுக்குரிய மூலகங்களின் மூலகங்கள் அவ்வாறே அவற்றின் சேர்வைகள், மூலகங்கள் அவற்றின் சேர்வைகளை படி படிக்கிறதான இந்த இன்ஆர்கானிக். ரைட். இப்போ நாங்கள் இதில் முதலில் ஆரம்பிக்க வேண்டியது எஸ் கோவை பகுதி தான். எங்களோட 6.6.1 முதல் பகுதி எஸ் கோவை மூலகங்களை பற்றி படிக்கணும். இந்த எஸ் கோவை மூலகங்களை பற்றி மாணவர்களை நான் 1.5 தெளிவாக செய்திருக்கிறேன். யாரும் இதுகளை விளக்கம் இல்லாவிட்டால் தயவு செய்து அந்த 1.5 2ஆம், 3ஆம், 4ஆம் வீடியோக்கள் மாணவர்களை சகலரும் பாருங்கள். குறிப்பாக சகல மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் இயராக செகண்ட் இயரான பிரச்சனை இல்லை, தயவு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு தெளிவுண்டு தரும். அதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களை பார்க்கும்போது விளங்கும். ரைட். இந்த எஸ்கோவை மூலகங்களை மாணவர்களே பங்கேற்பது 13 மூலகங்கள். ஹீலியத்தை நாங்கள் எஸ்கோவிலிருந்து முழுமையாக ஒதுக்கி பி கோவையில் எடுத்து விடுறோம். அது முன்னே நாங்கள் எஸ்கோவில் இருந்தது தான், 18 பட்ஜ் வரையில் நாங்கள் எஸ்கோவில் தான் நாங்கள் அதை படித்தது என்றானே. இப்போ நாங்கள் அதை பி கோவை கொண்டு போய்க்கிறாங்க. இது கூலமானவர்கள் ஐதரசன் என்று வரும்போது அதன் சில இயல்புகளை ஒப்பிடும்போது எங்களுக்கு அது 17ஆம் 2 கூட்டங்களை வகுக்கலாம். ஐதரசன் சில இயல்புகள். ரைட். இப்போ நான் இதில் ஏன் ஐதரசன் அணுவ மூலகத்தை 3ஆம் கூட்டத்தில் வகுக்கலாம்ன்றதுக்கான சில காரணங்கள் உங்களுக்கு தெரியும். ஐதரசனுக்கு 1 இலத்திரனை இழந்தால் நிரம்பல் அடையும். 1 இலத்திரனை இழந்தால் நிரம்பல் அடைவது தெளிவாக 3ஆம் கூட்டம் மூலகங்களின் இயல்பு. அதுக்காக யாரும் சொல்கிறதில்லை ஈட்ரோட்டில் 1 இலத்திரன் இருந்தால் அது 3ஆம் கூட்டம் இயல்பு அல்ல. உனக்கு தெரியும் குரோமியம், நான் அந்த 1.5 வீடியோவில் சொல்லிக்கிறேன். தயவு செய்து பாருங்கள், 1.5 ஆவர்த்தன பாகுபாட்டு வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். இறுதியாக 4ஆம் வீடியோவில் இருக்கமுன்னே பார்த்துக்கணும். ரைட். அப்புறம் குரோமியம், செம்பெல்லாம் ஈட்ரோட்டில் 1 இலத்திரன். அதுக்காக அதை நாங்கள் 3ஆம் கூட்டம்னு சொல்கிறது இல்லை. ரைட். ஈட்ரோட்டில் 1 இலத்திரன் இருக்குது. அந்த 1 இலத்திரனை இழந்தால் நிரம்பல் அடைவது, அது இன்னும் தெளிவாக சொன்னால் அட்டக அமைப்பை பெறுவது, P6 வடிவத்தை பெறுவது, அது 3ஆம் கூட்டம் இயல்பு. கொப்பா செம்பும் 1 இலத்திரனை இழந்து D10 பெறும். அது 18 ஈட்ரோட்டில் வலுவலோட்டில் ஈட்ரோட்டில் 18 பிரதான சக்தி மட்டும் 18 வரும்.
செப்பு வெள்ளி போன்ற மூலகங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் இழந்தான். முதலாம் கூட்டம் மூலகங்கள் யாவும் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் ஈட்ரோட்டில் ஆட்டகம் எட்டு வரும். ஐதர்சன் பூஜ்ஜியமாக போயிடும், லித்தியத்துக்கு இரண்டு வரும், ஆனால் சோடிய பொட்டாசி அனைத்துக்கும் எட்டு எட்டு வரும். சரி, அப்போ நான் சொல்ல வந்தது ஐதர்சன் ஒரு எலக்ட்ரானை இழந்து நிரம்பல் அடையுது. அதே போல் ஒரே மாறா வலுவளவு மிக முக்கியமான இயல்பு. ஐதர்சனின் முதலாம் குடத்தில் வைக்கலாம் ஒரே மாறா வலுவளவு ஒன் மட்டும். ஃப்ளோரினுக்கும் ஃப்ளோரினுக்கும் ஒரே மாறா வலுவளவு ஒன் தான், ஆனால் அது பதினேழாம் கூட்டம். சரி, அப்போ ஐதரசனம் ஒரே மாறா வலுவளவு ஒன்றை காட்டுது, முதலாம் கூட்டம் மூலகங்களுக்கும் ஒரே மாறா வலுவளவு ஒன் இருக்குது, வேறு வலுவளவு காட்டாது, ரைட். இதனால் ஐதரசன் முதலாம் கூட்டத்தில் வகுக்கலான்னு சொல்கிறோம். இதை விட்டு இன்னும் சில காரணிகள், இது ஒரு மிக பொருத்தமான காரணி அல்ல மாணவர்களே, தாழ்த்தியாக ஐதரசனோடு தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும், அல்லுலோகங்களுடன் தாக்கம் வரும். அதே போல் ஈட்ரோட்டில் ஒரு எழுத்துறன். அப்போ இந்த காரணிகளை முதலாம் கூடத்தில் வகுக்கிறதுக்கு காரணம்னு சொல்கிறோம், ஆனால் இது தெளிவான காரணங்கள் அல்ல. ஓரளவு பரவாயில்லை, நூறு வீதம் அல்ல, ஓரளவு பரவாயில்லை. ஒரு எழுத்துறனை இழந்த நிரம்பல் ஒரே மாறா வலுவலுவான்ன்றது முதலாம் கூடத்தில் வகுக்கிறதுக்கான காரணம். இதே ஐதரசனை நாங்கள் பதினேழாம் கூடத்தில் வகுக்கலாம். பதினேழாம் கூட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் அதை 1.5 நாலாம் வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் மாணவர்களே, மூன்றாம் நாலாம் வீடியோ, ரைட். ஏன் ஐதரசன் பதினேழாம் கூடத்தில் வகுக்கலாம், அது ஒரு இலத்திரன் ஏற்கும் ஆற்றலை கொண்டிருக்கு. S1 ஆக இருந்தாலும் ஒரு இலத்திரனை ஏற்றும் -1 தரும். ஒரு இலத்திரனை ஏற்று நிரம்பல் அடையுது, இது அலசண்ட இயல்பு. ஒரு இலத்திரனை ஏற்று நிரம்பல் அடைவது தெளிவாக அலசண்ட இயல்பு. ஒரு இலத்திரனை பெற்றால் நிரம்பல் வரும். அதே போல் மாணவர்களை இயற்கையில் ஈரணு மூலக்கூறு, உதாரணத்துக்கு ஆக்சிசன் ஐதரசனும் ஈரணு மூலக்கூறு, ஆனால் அலசங்கள் ஈரணு மூலக்கூறாக இருக்குது, அவ்வாறு ஒற்றை பிணைப்பால் அந்த இயல்பு ஐதரசனம் காட்டுது, ரைட். இதை யாரும் ஈரணு வாயுன்னு சொல்கிறது சாத்தியம் இல்லாமல், அயோடின் என்ன புரோமின் திரவம் அயோடின் திண்மம் ஏதோ ஐதரசன் ஈரணு மூலக்கூறாக இருக்குது. மேலதிகமாக ஐதரசனுக்கு ஒரு ஒட்சியேற்றியாக இருக்கலாம்னு சொல்கிறோம். ஏன் முதலாம் கூட்டம் எதுவுமே ஒட்சியேற்றியாயிராது? அதே போல் ஐதரசன் உலோகங்களுடன் தாக்கம் அடையுதுன்னு சொல்கிறோம். முதலாம் கூடத்தில் எதுவும் உலோகத்தை போய் தாக்காது, லித்திய சோடியம் போய் உலோகத்தை தாக்காது, ஆனால் ஐதரசன் தாக்காது. அப்போ இவ்வாறான இயல்புகளால் ஐதரசனை நாங்கள் பதினேழாம் கூடத்தில் வைக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், ஐதரசனுக்கு எது பொருத்தமான பதினேழாம் கூட்டம்னா பீக்கோவை. அப்போ ஐதரசன் எஸ்கோவையா பீக்கோவையான்ற பிரச்சனை உங்களுக்குள்ளே வரும். ஆனால் நாங்கள் பொதுவாக வைத்திருக்கிறோம் எஸ்கோவையில். சரி, இதே போல் மதமான ஹீலியத்தில் பிரச்சனை. ஹீலியம் நாங்கள் முன்னே எஸ்கோவில் வைக்கிறோம், இந்த பீக்கோவில் இப்போ பொதுவாக பீக்கோவில் வைக்கப்பட்டிருக்கு, ரைட். இப்போ நாங்கள் வரும் எஸ்கோவை பெரிய எஸ்கோவை மூலங்கள், இவை தான் எங்களுடைய எஸ்கோவில் லித்திய சோடிய பொட்டாசியம் பிடிசிசியம் பிரான்சியம் ஐதரசனம் சேர்த்து, பெர்லியம் மெக்னீசிய கால்சியம் ஸ்ட்ரான்சிய பேரிய ரேடியம், ரைட். இவ்வளோ எஸ்கோவை மூலங்கள் 13, அது தெளிவாக இருக்கணும். அடுத்த மாணவர்களை இந்த மூலகங்களுக்கு அணியன் பார்க்குறது. ஐதரசனுக்கு 1 லித்தியம் 3 சோடியம் 11 பொட்டாசியம் 19 ருபீடியம் 37. எப்படி இந்த அணியன்களை பார்க்கணுன்றதை நான் 1.5 வீடியோவில் மாணவர்களை மூன்றாம் நாலாம் வீடியோவில் இருக்க தயவு செய்து நீங்கள் அதை பார்க்கணும். யாரும் தெரியாவிட்டான் அணியன் எப்படி கண்டுபிடிக்கிற பாடமாக்க முடியாது, அதை எப்படி கண்டுபிடிக்கிற முறைகள் நான் சொல்லிவிட்டுக்கிறேன், ரைட். இவ்வாறு போகும்போது மாணவர்கள் ஆக்கில் பிரன்சியம் ரேடியத்துக்கு அணியன் 87 88. எனவே இவை கதிர்த்தாக்க சமதானிகள்னு சொல்கிறது, ரைட். அது இருக்க மாணவர்களை இந்த மூலகங்கள் லித்திய சோடிய பொட்டாசியம் பிடிசிசிய பிரான்சியம், இதுக்கு ஒரு விசேட பெயர் கார உலோகங்கள், ஏன்னா கார உலோக கூட்டம்னு சொல்ல கார உலோக கூட்டம். இரண்டாம் கூடத்தில் பெர்லிய மெக்னீசிய கால்சிய ஸ்ட்ரான்சிய பேரிய ரேடியம், அதை கார மண் உலோகங்கள்னு சொல்கிறது, கார மண் உலோக கூட்டம், கார மண் உலோகம், ரைட். அப்போ எஸ்கோவில் பங்கேற்பது கார உலோகங்களும் கார மண் உலோகங்களும். ஐதரசன கார உலோகம் சொல்லக்கூடாது, எனது அலுலோகம், அது கார உலோகத்துக்குள்ளே வராது, ரைட். இப்போ மாணவர்களே, நான் இன்னும் ஒரு சிறிய ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன். இது எக்ஸாமில் கேள்விகளை நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, கார மூலகங்கள்னு சொல்கிறது, கார இயல்புள்ள மூலகங்கள், அமிலம் காரம், கார இயல்புள்ள மூலகங்கள். ஒரு சோடியம், மெக்னீசியம், மெங்கனஸ், இரும்பு, செம்பு, இதெல்லாம் கார மூலகங்கள், கார மூலகங்கள். கவனம், கார உலோகம் அல்ல, கார உலோகம்னால் இவை தான் கார உலோகம்.
அப்ப மெக்னீசியம் மெங்கனீஸ் இரும்பெல்லாம் கார மூலகங்கள், சோடியமும் ஒரு கார மூலகம். ரைட். இதே நேரம் ஈரியல்பு மூலகம்னு உங்களுக்கு இருக்கு, அமில கார இரண்டு இயல்பையும் காடக்கூடிய மூலகங்கள். ஒரு அலுமினியம், ஓயில் சயின்ஸில் படிக்கிறேன், ஓ லெவல் சயின்ஸில் அலுமினியம் நாகம், அதே போல் பெரிலியம், எஸ்என் வெள்ளியம், இதெல்லாம் மாணவர்கள் ஈரியல் புல மூலகங்கள். என்ன அது? அமில கார இரண்டையும் தாக்கும், இரண்டுடனும் ஐதரசனை விடுவிக்கும். எரிசோடா கரைசலுக்குள்ள ஒரு அலுமினிய என்ன ஒரு பாத்திரம் அலுமினிய கரண்டியை நீங்கிட்டால் தாக்கம் வரும், கரையும் ஐதரசன் வாய் வரும். அதே அலுமினியம் அமிலத்துக்குள்ளே இருந்து ஐதரசனை விடுவிக்கும். எனவே அதை நாங்கள் ஈரியல் புல மூலகங்கள்னு சொல்கிறது. ரைட். இப்போ மாணவர்களை நான் ஒரு உங்களுக்கு இதை விட போகிறேன். சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் பெரிலியம், இந்த பெரிலியம் மாணவர்களை ஒரு ஈரியல் புல மூலகம். இது ஒரு ஈரியல் புல மூலகம். என்ன அதே நேரம் கார உலோகம்ன்றது சிறப்பு பேர் அந்த குடும்பம் அந்த கூட்டத்துக்கு உரியது. அதே நேரம் அது இயல்புல ஈரியல் புல ஒரு மூலகம். சரி, இப்போ நான் இந்த சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் பெரிலியம் கார மூலகம், கார உலோகம், கார மண்ணுலோகம். அப்போ நாங்கள் சொல்லும் கார மூலகம். கார மூலகம்னு சொன்ன மாணவர்களே சோடியம் மெக்னீசியம் கார மூலகம், அலுமினியம் பெரிலியம் ஈரியல் புல மூலகம், கார மூலகம் அல்ல கார உலோகம். கார உலோகம்ன்றது முதலாம் கூட்டம், முதலாம் கூட்டம் மட்டும்தான் கார உலோகம், சோடியம் மட்டும்தான் கார உலோகம், மெக்னீசியம் அலுமினியம் பெரிலியம் கார உலோகம் அல்ல. கார மண் உலோகம், கார மண் உலோகம்னு சொன்னது இரண்டாம் கூட்டு, இரண்டாம் கூட்டு இவை தான் கார மண் உலோகம். மெக்னீசியம் பெரிலியம் தான் கார மண் உலோகம், சோடியம் அலுமினியம் கார மண் உலோகம் அல்ல. எனவே இந்த கார உலோகம் ஈரியல் புல மூலகம், கார மூலகம், அதே போல் கார உலோகம், கார மண் உலோகம். இந்த சொல்லுகளை மாணவர்களை குழப்பிக்கக்கூடாது. நீங்கள் இந்த எக்ஸாமில் கூட்டுக்கானங்கள் ஏபிசிடிகளை அவசரப்பட்டு விடுற பிள்ளைகள் கவனம். சரி, இப்போ நாங்கள் அடுத்து வருவோம் மாணவர்களே. இந்த எஸ்கோவையில் நாங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லி, எஸ்கோவையில் என்ன படிக்க போகிறோம்? ரைட். இதில் மாணவர்களே உங்களுக்கு இந்த மூலகங்களில் சிலபஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு தரப்பட்டது மூலகங்களின் ரசாயன இயல்புகள், என்ன சேர்வைகளின் ரசாயன இயல்பு, சேர்வைகளின் பௌதீக ரசாயன இயல்பு, மூலகங்களின் ரசாயன இயல்பு தான் நாங்கள் படிக்கணும்னு சொல்லி சொல்லுது. ஆனால் கேள்வி செய்கிறதுக்கு எஸ்கோவில் உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஸ்ட்ரக்சர், இரண்டாம் ஸ்ட்ரக்சர் கொள்ளி வரும், அநேகமாக எட்டாம் கொள்ளிலையும் எஸ்கோவை வரலாம். ரைட். இப்போ புதிய சிலபஸ் கவனமான ஒன்பதாம் கொள்ளி 2019 பிறகு ஒன்பதாம் எஸ்ஏயில் வரலாம், ஏ பாட்டில் வரலாம். அதை விட்டு பொதுவாக எங்களுக்கு இரண்டாம் ஸ்ட்ரக்சர் கொள்ளியில் எஸ்கோவையில் கொள்ளிகள் வரும், இதை விட்டு எம்சிக்கு கொள்ளிகளும் ஒன்று ரெண்டு வரலாம். சரி, இந்த கொள்ளிகளை நீங்கள் முழுமையாக வாசித்த மாணவர்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனை, சிலபஸில் எழுதப்பட்டது மூலகங்களின் ரசாயன இயல்புகளும் சேர்வைகளின் சில பௌதீக ரசாயன இயல்புகள் இப்படி படிக்கணும்னு சொல்லி. ஆனால் கேள்விகள் 1.6 முதலாம் அலகண்ட ஆறாம் பகுதியில் இதோ இப்போ நான் சொல்ல போகிறேன் இவை சார்ந்த கேள்விகள் மாணவர்களை எங்களுக்கு வருது. இப்போ என்னென்னு எனக்கு சொல்ல போகிறேன், கவனமாக கேட்கணும். இது மாணவர்களே எஸ்கோவை அல்ல, திருமோஞ்சூரன் எஸ்கோவை அல்ல, ஆனால் கேள்வி வரும் இது முதலாம் அலகண்ட ஆறாம் பகுதி. இதே நேரம் முதலாம் அலகண்ட ஆறாம் பகுதின்னு சொல்லி மாணவர்களே இந்த என்ஐ ஹேண்ட் அவுட்டில், என்ஐண்ட ஹேண்ட் அவுட்டில், இதோ உங்களோட என்ஐண்ட ஹேண்ட் அவுட் என் இது உங்களுக்கு தெரியும். இந்த ஹேண்ட் அவுட்டில் மட்டுமான 38-39 பக்கங்கள் இருக்குது, என்ன படிக்கணும்னு சொல்லி. ரைட். இதில் என்ன அயனாரைகளின் ஆவர்த்தனை போக்கும், இதே போல் முதலாம் அயனாக சக்தியின் ஆவர்த்தனை போக்கும், அயனாக சக்தி மின் எதிர்த்தன்மை இலத்திரன் ஏற்ற சக்தி உள்ளதான் இருக்குது. இதில் மாணவர்களை எக்ஸாமுக்கு தேவையானது 1.6 இவையும் தேவைதான். இதை விட்டுன்னு எவ்வளோ விடயங்கள் இருக்குது மாணவர்களே, இதெல்லாம் நாங்கள் 1.6 படிக்கணும். அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆரம்பிக்க இன்னோகனிக்க சொல்லும்போதே உங்களுக்கு சொன்னேன், என்ஐ புக் ஹேண்ட் அவுட் மட்டுமே நாங்கள் செய்து போதாது, 1.6 போதாது, இன்ஆர்கானிக்கில் முழுமையான கேள்வி செய்கிறதுக்கும் போதாது. ரைட். இப்போ நான் சொல்ல போகிறது கவனிங்க, இது திரும்பவும் சொல்கிறேன் இன்ஆர்கானிக் அல்ல, ஆனால் இன்ஆர்கானிக் கேள்வியை முழுமையாக செய்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரில் மாணவர்களை 10 பகுதிகள்னு சொன்னால் ஒரு 5-6 பகுதிகள் இதுக்குள்ளே இருக்குது, அடுத்ததான் தனியாக இன்ஆர்கானிக்குரிய பகுதியில் இருக்குது. ரைட். அவை இப்போ நான் சொல்ல போகிறது இதெல்லாம் மாணவர்களை இன்ஷா அல்ல, நான் உறுதிப்பாக உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கே இல்லை,
மன்னிக்கணும், முயற்சிக்கிறேன், நேர காலங்கள் அமைக்க நான் செய்து விட முயற்சிக்கிறேன். 1.6 நாங்கள் படிக்கிறோம், இவ்வளவில் 1.6, இதை விட இன்னும் பல விடயங்கள் படிக்கிறோம், பல விடயங்கள். உதாரணத்துக்கு நான் சொன்னால், ஒரு ஆட்சி எடுத்தாழ்த்தல் அந்த பிரயோகங்கள் எவ்வளோ படிக்கிறோம், அரை தாக்கங்கள் இல்லத்தின் இல்லத்தில் ஏற்றல் அதெல்லாம் படிக்கிறோம். அதே போல் மாணவர்களை தாக்கத்தின்மான விளைவுகள் இதெல்லாம் 1.6 படிக்கிறது. அதை ஒட்டு மாணவர்களை மின் எதிர்த்தன்மைக்கு போனவர்களை 7 பிரயோகங்கள் படிக்க போகிறோம். இதில் வெறும் மின் எதிர்த்தன்மைன்ற ஒரு அறிமுகம் மட்டும்தான் இருக்குது என்ஐ புக்கில். சரி, இப்போ நாங்கள் வருவோம் மாணவர்களே. இங்கு பொதுவாகனை கேள்விகள் செய்யும்பொழுது சந்திக்கிற விடயங்கள் ஆக சொன்னால், இந்த மூலங்கள் இப்போ நான் சொல்லிவிட்டேன், அதுக்கு முதல் நீங்கள் தெளிவு எடுத்துக்கணும். ஐதரசனை விட்றோம், கதிர்த்தாக்க சமதானிகளையும் விட்ட மாணவர்களே எஸ்கோவேன்னு சொல்லி இவ்வளோ மூலங்கள் தான் நாங்கள் படிக்க போகிறோம். இது லித்திய சாடிய பொட்டாசியம் ருபீடிய சீசியம் பெர்லிய மெக்னீசிய கால்சியம் ஸ்ட்ரான்சிய பேரியம். இப்போ முதலாம் கூட்டம் இரண்டாம் கூட்டம்னு சொல்கிறோம் ஐயுபிஎஸ்சி முறையில். இதே நேரம் கவனம் இதுக்கு யூஎஸ்ஏ முறை அல்லது யூகேடம் முறை என்ன பேரிட்டு முறை. நான் 1.6 செதுக்கிற மாணவர்களை, சாரி 1.5 ஆவர்த்தனை பாகுபாட்டுக்குள்ள மாணவர்கள் தயவு செய்து, யாருக்குமே தெரியாவிட்டால் தயவு செய்து அதை பார்க்கணும், அப்போ உங்களுக்கு தெரிய வரும். இது உங்களுக்கு தெரியும், யூகே அல்லது யூஎஸ்ஏ இரண்டு முறையின் படியும் 1 தான் வரும், 2 2 தான் வரும், 2 முறையின் படியும் அமெரிக்கன் முறை பிரிட்டன் முறை 2 முறையின் 1 2 தான் அதுக்கு வரப்போகுது. அதுக்குரிய விளக்கம் நீங்கள் 1.5 நான் செய்கிறேன், தெரியாதவங்க அதை பார்த்துக்கணும், திரும்ப திரும்ப சொல்ல மாற கவனம். சரி, இவ்வளோ மூலங்களுக்குரிய இயல்புலப்படுத்த நாங்கள் படிக்க போகிறோம். சரி, அதில் என்ன படிக்கணும்? ரைட், இப்போ நான் வர்றேன் கேள்விகள் செய்கிறதுக்காக தேவையான விடயம் 1.6. இந்த மூலகங்களுக்கு ஆவர்த்தன வழி, நான் உங்களுக்கு தெரியுது ஆவர்த்த லித்திய பெர்லியம் சோடியம் மெக்னீசியம் ஆவர்த்தன வழி. அதே போல் கூட்டத்தின் வழி லித்திய சோடிய பொட்டாசியம் பெர்லியம் மெக்னீசியம். ரைட், இவ்வாறு இவ்வாறு இரண்டு திசையிலும் நீங்கள் தெரியணுமானவர்களே முதலாவது விடயம் பாருங்கள், கரியேற்றம். கரியேற்றம் கரியேற்றம் அந்த பக்கம் இவ்வாறு மாறுது, கீழ் நோக்கி இவ்வாறு மாறுது. ரைட், அடுத்த விடயமானவர்களை பயன்படு கரியேற்றம். இந்த பயன்படு கரியேற்றத்துக்கு நம்ம ஒரு வசனம் பள்ளித அல்லது சார்பு கரியேற்றம்னு சொல்கிறது. அதிலே மாணவர்களே பிரிவுகள் இருக்குது. என்ன பிரிவுகள்? ஒரே மூலகத்தின் வெவ்வேறு அயன்கள், உதாரணத்துக்கு சிஎல் பிளஸ் சிஎல் அணு சிஎல் மைனஸ், இவற்றுக்கிடையில் சார்பு கரியேற்றத்தை நாங்கள் ஒப்பிடுறது பிங்கிள் இ விகிதம்ன்ற ஒரு காரணியால். ஒரே மூலகத்தின் வெவ்வேறு அயன்களுக்கு இடையில், இதே நேரம் வெவ்வேறு மூலகம், இது வெவ்வேறு மூலம் லித்திய சோடிய பொட்டாசியம், அங்கே சார்பு கரையேற்றும் போய் பீங்கிளி சேர்வது இல்லை, அங்கே பீங்கிளி அல்ல, அதுக்கு வேறு கோட்பாடு. ரைட், படிக்கணும் அது சிலபஸ். ரைட், இதே போல் ஒரு லித்திய பெர்லியம்னு சொல்லி வந்த ஆவர்த்தன வழியே அங்கே சார்பு கரையேற்றம் எப்படி ஒப்பிடுறது? இதில் மாணவர்களை சார்பு கரைய பயன்படு கரையேற்றத்தில் அங்கேயும் சில பிரிவுகள் இருக்குது, பொறுமையாக படிக்கணும் மாணவர்களே. வாய்ப்பு கிடைச்சா நான் முழுமையாக செய்து விடுவேன். நீங்கள் ஏதோ ஒன்று உருவ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு அறகுறையாக தடமாறக்கூடாது. ஒன்று படித்தா முழுமையாக படிங்க, எதையும் நீங்கள் தொட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் கேள்வி செய்ய முடியாது, உங்களுக்கே சும்மா வீணாக குழம்பி வீணாக போயிடுவீங்க, இறைவன் பாதுகாக்கணும். அடுத்த மாணவர்கள் இதில் கரியேற்றத்தில் நான் சொன்னேன் ஒன்று கரியேற்றம்ன்ற விடயம், அடுத்து பயன்படு கரியேற்றம், அதுக்குள்ள பிரிவுகள் இருக்க கவனம், அதான் சார்பு கரியேற்றம். அடுத்து முக்கியமான விடயம், எங்களுக்கு புதுசாக வந்த விடயம் இது, வலுவல ஓட்டு இலத்திரன் அனுபவிக்கும், வலுவல ஓட்டு இலத்திரன் அனுபவிக்கும், ஈற்று ஓட்டு இலத்திரன் அனுபவிக்கும். கரியேற்றம் வேறு, பயன்படு கரியேற்றம் வேறு, கவனமாக இருக்கணும். இப்போ தனியாக கரியேற்றம் வேறு, பயன்படு கரியேற்றம்ன்றது வேறு, வலுவல ஓட்டு இலத்திரன் அனுபவிக்கும் கரியேற்றம் வேறு, வலுவல ஓட்டு இலத்திரன் அனுபவிக்கும் பயன்படு கரியேற்றம் வேறு. இவ்வாறு 4 விடயங்கள் படிச்சிருக்கணுமானவர்களே இது 1.6 படிக்க வேண்டிய விடயம். இவை சார்ந்த கோழி இன்னோகனிக்குள்ளே வரும் கோழிக்கான. இப்போ நான் டியூட்டரில் தருவன் மாணவர்களே. ரைட், இதில் நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும், நான் ஏற்கனவே இன்னோகனிக் என்ன வீடியோ 2 வீடியோஸ் இருக்கிற மாணவர்களே அது இன்னோகனிக் அல்ல, அதுக்குரிய டியூட் 3 அளவு டியூட். பல மாணவர்கள் அடிக்கடி கேட்குறாங்க இன்னோகனிக் டியூட் அனுப்ப சொல்லி, இப்போ தான் இன்ஷால்லாம் அனுப்ப போகிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு வழங்கும் இன்னோகனிக்னால் என்னன்னு சொல்லி என்ன அதான் இன்னோகனிக். இது நான் உங்களுக்கு 3 அளவுக்குரிய கோழி தான் உங்களுக்கு அனுப்பி வச்சுக்கிறேன். ரைட், இப்போ நான் ஒரு மாணவர்களை அடுத்த விடயம் ஆரை. இந்த ஆரையில் எங்களுக்கு 5 வகையான ஆரைகளை பற்றிய விளக்கம் எங்களுக்கு இருக்கணும். அணு ஆரை,
அயனாரை பங்கேட்டு வலு ஆரை வந்தருவாள் வந்தருவாள் ஆரை உலோக ஆரை. ஆரையில் ஐந்து பிரிவுகள் இருக்கும் மாணவர்கள். திருமோஞ்சரம் 1.6க்குரிய சிலபஸ். இன்னோர்கானிக் கேள்விகளுக்குள்ளே வரலாம், ஜென்ரல் கேள்விக்குள்ள ஜென்ரல் கெமிஸ்ட்ரிகளை வேறாக உங்களுக்கு தரும் 17 மார்க்ஸ் வரும் ஜென்ரலில், அதுக்குள்ளேயும் அது வரலாம். ரைட், அடுத்து நான் இரண்டு விடயங்களை சொல்லிட்டேன். கவனம், அதுக்குள்ள பல பிரிவுகள் படிக்கணும். இப்போ நான் சொன்னேன் ஒரு மின் எதிர்த்தன்மைன்னு சொன்னமானது, அதுக்குள்ளே 7 பிரிவுகள் படிக்கணும். மின் எதிர்னு சொல்லி நீங்கள் அந்த தலையங்கம் ஹெடிங்கு என்ன கதைச்சு போட்டு போய் படம் காட்டி பிரயோசனம் இல்லை, அதனால் எக்ஸாம் செய்ய முடியாது. ரைட், இப்போ நாங்கள் ஒரு மாணவர்களே அடுத்த விடயம் மூன்றாவது நான் சொல்ல போகிறது. இது 1.6 பகுதியில் தான் சொல்கிறேன். இன்ஆர்கானிக் கேள்வி செய்ய தேவைன்னு சொல்லி முயற்சிக்கிறேன். 1.6 ஆகத்தான் நான் செய்ய போகிறேன். இன்ஆர்கானிக்கை நான் அதை செய்ய தயாரில்லை, ஏன்னா அவசியம் இல்லை. அது இன்ஆர்கானிக் இல்லை, இன்ஆர்கானிக் சிலபஸ் அது இல்லை, சிலபஸில் இல்லை, எக்ஸாம் கேள்வியில் தான் வருது. கவனம். ரைட், உலோக பிணைப்பு வலிமையை பற்றி நீங்கள் தெரியணும். உலோக பிணைப்பு என்றால் என்ன, அதை வாரக்கூடிய வலிமைகள் எப்படி ஒப்பிடுறது, எப்படி ஒப்பிட தெரியணும். லித்திய பெர்லி சோடியம் மெக்னீசியத்தில் இது உலோக பிணைப்பு வலிமை கூடியது, சோடியம் பொட்டாசியத்தில் இது கூடியது, மெக்னீசிய கால்சியத்தில் இது கூடியது என்ன, அதை நாங்கள் இவ்வாறு ஒப்பிடுறோம். உண்மையில் மாணவர்களே இந்த உலோக பிணைப்பு வலிமைன்னு கதைக்கும் பொழுது அங்கே சோடிய பொட்டாசியம் மெக்னீசிய கால்சியம் பேர்ந்து ஆவர்த்தன வலிமை மூன்று விஷயம் மூன்று பகுதிகளாக இருக்கும். அது பாமின்னு சொல்லி வாய்ப்பு கிடைச்சா இல்லை. பிற மாணவர்களே கொதிநில உருவநிலை, கொதிநில உருவநிலையை பற்றி தெரியணும். இவ்வாறு இரண்டாம் கூடத்தில் கொதிநில உருவநிலை மாறுது, உங்களுக்கு தெரியும். இரண்டாம் நீங்கள் 1.6 படித்தவங்களுக்கு தெரியும். இந்த பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் ரேடியம் அனைத்திலும் கொதிநில குறைந்தது மெக்னீசியம், அசாதாரணமாக உருவநிலை குறைந்தது மெக்னீசியம். ரைட், அப்போ அதில் ஒரு சீரற்ற மாற்றம் இருக்குது, அதுக்குரிய விளக்கங்கள். இதே போல் முதலாம் கூடத்தில் இவ்வாறு மாறுது, அவ்வாறு மாணவர்களே அதே போல் குறு ஆவர்த்தன வழியே கூட்டத்தின் வழியே ஆவர்த்தன வழியே கொதிநில உருவநிலை வாரம் மூலங்களுக்கு வேறுபடுகிறது. அடுத்து மின் வெப்ப கடத்தல், ஒரே வசனமாக நாங்கள் மின் வெப்பம்னு சொல்கிறோம், ஆனால் மின் கடத்தல் வேறு வெப்ப கடத்தல் வேறு. ஏன், மின் கடத்தலில் பங்கேற்பது சுயாதீன இலத்திரங்கள் மட்டும், வெப்ப கடத்தலில் பங்கேற்பது சுயாதீன இலத்திரங்களின் நகர்வு, அதான் மின் கடத்தல். வெப்ப கடத்தல்னு சொன்னால் கெட்டயன் சுயாதீன இலத்திரன் இரண்டினதும் அதிர்வு, அதிர்வு நகர்வு அல்ல, அதிர்வு அதிர்வு. மின்கடத்தல் சுயாதீன இலத்திரங்களின் நகர்வு. எனவே சுருக்கமாக மின் வெப்ப கடத்தல்னு சொல்கிறோம், ஆனால் இரண்டும் இரண்டு பிரிவு வெவ்வேறாக படிக்கணும், படிக்கிறோம். அடுத்து உலோக சிறப்பியல்புகள்னு சொல்கிறது, உலோக சிறப்பியல்பு. இது நான் 1.5 மாணவர்களை சுருக்கமாக அந்த அறிமுகத்தை சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால் சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்த குளோரின், அந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் மின் எதிர்த்தன்மை கூடும், மின் எதிர்த்தன்மை கூடும், அதுக்காக யாரும் அல்லுலோகம் கூடும் உலோகம் குறைன்னு சொல்லக்கூடாது. அதுபோல் உலோகம் அல்லுலோகம் என்ன வேறு, மின் எதிர்த்தன்மை வேறு. இந்த மூன்றில் மாணவர்களே சோடியம் மெக்னீசியம் அலுமினியத்தில் உலோக சிறப்பியல்பு கூடியது அலுமினியம், சோடியம் அல்ல. ரைட், அவை மின் இதில் வச்சு நீங்கள் அதை குழப்பிக்கூடாமல் நான் 1.5 சுருக்கமாக சொல்லிக்கிறேன். 1.6 வாய்ப்பு கிடைச்சா நான் திரும்பவும் சொல்கிறேன், வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் அதை செய்துவிட பார்ப்போம், ஆனால் உத்தரவாதம் அல்ல. உங்களோட டீச்சர்ஸ் மாணவர்களை தெளிவாக நல்ல டீச்சர்ஸ் அனுபவம் உள்ள டீச்சர்ஸ் இருப்பினும் இன்னும் மிக்க பேப்பர் மார்க்கிங்லாம் போய் தெளிவான டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க அந்த அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயங்களை உங்களோட பகுதிகளில் செய்து விடுவாங்க. அவனு யாரும் தூர் எடுத்த மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இனி புதுசாக ஏதோ அந்த எண்ணெய் புக்கை மட்டுமே வேத நூலாக வச்சுக்கிட்டு படிப்பிச்சு அதில் நீங்கள் ஹைலைட் பண்ணி போனால் இதெல்லாம் படிக்க போகிறது இல்லை. ரைட், எல்லாம் கேள்விகள் இருக்க நான் டியூட்டில் அனுப்பிடுவோமானால் எல்லாம் பாஸ் பேப்பர்களையும் நான் எந்த ஒவ்வொரு வினாவுக்கும் எத்தனாம் ஆண்டு எத்தனாம் கேள்வின் டியூட்டில் எழுதப்பட்டிருக்கு. என்ன இன்னும் எழுதி மாத்தினா ராயல் விசாக்க டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட சிங்கள மீடியா பேப்பர் நான் டிரான்ஸ்லேட் பண்ணால் அதுலேயும் அநேகமான பேப்பரில் நான் இத்தனை எந்த ஸ்கூல் எந்த கல்வியில் குறிப்பிட்ட வளமே சிறதில் மட்டும் குறிப்பிடப்படாமல் இருக்குமே, எல்லாம் மாடல் பேப்பர்ஸ். ரைட், ஆகவே இதெல்லாம் உங்களுடைய எக்ஸாமுக்கு வர்றது தான், வந்து முடிஞ்ச விடயங்கள் தான். உலோக சிறப்பியல்பு, ஒரு எஸ்கோவையா டிகோவையா உலோக சிறப்பியல்பு கூடியதனுடைய ஞாபகப்படி மாணவர்கள் அநேகமாக 2014 ஒரு 21 எம்சிக்கு நினைக்கிறேன், ஏதோ அதுக்குள்ள நீ காணலாம்னு நினைக்கிறேன், சரியாக மறந்துட்டேன். அதில் 2015 இருக்கலாம் மாணவர்கள் 21 கழிவு போல். அப்போ உலோக சிறப்பியல்பு கூடியது எஸ்கோவையா டிகோவையா,
potassium, calcium, scandia titanium. Kudia, scandia titanium, decova. And a miner kudia. Ade miner kudia, sabuda, decova, miner kudia. Uloga serapil kudia, and the miner kudia decova. Sir, I have the Uloga serapil punamana with the assam, the Kulapikura, miner vere. Ilapa Chaparanga. Electron natamere, Ainakamere, miner vere, electron natamere. இதெல்லாம் குழப்பிக்கூடாது. மின்னெதிர் கூடினா இலக்ட்ரம் நாட்டம் அதிகம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வித்தியாசமான விடயங்கள் மாணவர்கள் அதில் தெளிவாக படிக்கணும். சும்மா நுனிப்புள் மேஞ்சி போட்டு திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு ஏதோ எனக்கும் கெமிஸ்ட்ரி தெரியும்னு சொல்லிக்கலாமே தவிர கெமிஸ்ட்ரியில் நீங்கள் உச்சத்தை அடைய முடியாது. இதான் உண்மை. ரைட், வருவோம் அடுத்த மாணவர்களை அடர்த்தி. அடர்த்தி ஏன்னா இது இந்த உலோக புனை போலியமா கொதநிலை உருண்ண மின் கடத்தல் வெப்பக்கடத்தல் உலோக சிறப்பியல்பு இந்த அடர்த்தி. இதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் எடுத்துக்கிற மாணவர்களை திரும்ப வச்சுருவோம். 1.6 படித்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, படிக்காத மாணவர்கள் முயற்சிப்போம் பார்ப்போம். ரைட், இப்போ மாணவர்களே இது அந்த அடர்த்தின்னு வரும்போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் முதலாம் குடத்துக்கு போனால் ஏன்னா அடர்த்தி வரைப்பில் ஒரு லித்திய சோடியம் பொட்டாசியம் குறைந்து ருபீடிய சீசியம் ஏன்னா லித்தியம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் அடர்த்தின்னு சொன்னால் உங்களுக்கு சுருக்கமாக தினவிங்கு கனவளவு என்ன அணுத்தினுக்கள் அணு பருமன் ஒப்பிடுறோம் ஒப்பிடுறோம். இந்த மூன்று மூலாங்க உலோகங்களில் இந்த மூன்று மட்டும்தான் ஏன்னா நீரை விட அடர்த்தி குறைவு நீரில் மிதக்கும், மீதி எதுவுமே நீரில் மிதக்காது, இரண்டாம் கூட்டம் எதுவும் மிதக்காது. ரைட், இந்த அடர்த்தி வாறு வேறுபடுதாக்கு என்ன காரணம் அது 1.6 படிக்கிற மாணவர்களே அந்த விளக்கமும் உங்களுக்கு தேவை. இன்ஆர்கானிக்கில் முழுமையான கேள்வி செய்கிறதுக்கு எப்போது மாணவர்களை வந்து முடிஞ்ச கேள்விகளை வச்சுக்கிட்டு தத்துவம் தத்துவம் கதைக்கக்கூடாது. வர உள்ள கேள்வி யாருமே யாருக்கும் தெரியாது, விளங்குதா? கேள்வி வந்து முடிஞ்சதை வச்சுக்கிட்டு இங்கே காட்டு வந்திருக்கா இந்த கேள்வி கதையக்கூடாது. ஏன் வாரத்துக்கு நான் அப்படியே இருக்குது, நியூ சிலபஸ் ஒரே ஒரு பேப்பர் தான் முடிஞ்சிருக்கு. 2019 ஒரே ஒரு பேப்பர் தான் நியூ சிலபஸுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் நியூ சிலபஸ்க்கு எவ்வளோ கேள்விகள் முன்னுக்கு வர்றதுக்கு இருக்குது. ஏன்னா இன்னும் நியூ சிலபஸ்க்கு நடந்ததே ஒரே ஒரு எக்ஸாம். பழைய ஹோல் சிலபஸ் கேள்வி பார்த்துக்கிட்டு ஆ வந்திருக்கா பாரு அடர்த்தி அப்படி சொல்லி வந்திருக்கான்னு கதையக்கூடாது. அப்படி இந்த மடமேல உச்சக்கட்டம் மடமேல உச்சக்கட்டம் அந்த கதைகள். ரைட், இப்போ நாங்கள் ஒரு மாணவர் அயனாக சக்தி. இந்த அயனாக சக்தியில் மாணவர்களே நான் சொல்றது கதை சொல்கிறேன், உங்களுக்கு 1.6 நீங்கள் தெளிவாக இருக்கணும் மாணவர்கள், இதுகளை விளங்க முயற்சிக்கணும். நான் சொல்கிறது 21 மாணவர்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, அவர்கள் இதுகளை இதுகள் மாணவர்கள் இன்ஆர்கானிக் கேள்வி செய்ய தேவையில்லை, திரும்ப சாரி இன்ஆர்கானிக்கை படிக்க அவசியம் இல்லை, கேள்வி செய்கிறதுக்கு அவசியம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டிருக்கிறேன். இதுகளை நீங்கள் தெளிவாயிருங்க. 21 மாணவர்கள் 1.6 படிக்கிற காலங்களில் உங்களோட டீச்சர்ஸ்ட்டை இதுகளை தெளிவாக கேட்டு வழங்கி படிச்சுக்கொள்ளுங்க. தூர எடுத்து மாணவர்கள் எங்களோட மாணவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் வகுப்பில் செய்து முடிப்போம்னு சொன்னால. ரைட், இப்போ நாங்கள் வரும் அயனாக சக்தி. இந்த அயனாக சக்தியில் மாணவர்களை உங்களுக்கு தெரியும் தொடர் அயனாக சக்தி வேறு, அடுத்தடுத்து வரும் மூலங்களின் அயனாக சக்தி வேறு. என்ன அதாவது ஒரு மூலகத்திலிருந்து இலக்ட்ரான் அகற்றும் போது நான் சொன்னேன் இதை பயன்படுத்துகிறேன், ஒரே மூலகத்திலிருந்து வெவ்வேறு ஒரே மூலத்தின் வெவ்வேறு ஆங்களுக்கு அந்த என்ன தொடர் அயனாக சக்தி போல அயனாக சக்தினா வெவ்வேறு மூலங்கள் அயனாக சக்தி. அப்போ அங்கே வெவ்வேறு மூலங்களுக்கு இடையில் பயன்பட கரையேற்றம் வேறு, ஒரே மூலத்தின் வெவ்வேறு அயன்களுக்கு வேறு, ஒரே மூலத்தின் வெவ்வேறு அயன்கள் தான் தொடர் அயனாக சக்தின்னு சொல்லி கலைக்கிறீங்க. வெவ்வேறு மூலங்கள் என்ன அப்படி அயனாக சக்தியிலும் பிரிவுகள் இருக்குமானால் நாங்கள் அதுகளை ஒப்பிட தெரியணும். இங்கே வெவ்வேறு மூலகம் அவங்க தொடர் அயனாக சக்தி இல்லை. லித்தியத்தை விட ஏன் சோடியத்துக்கு குறைவு என்ன விளக்கம், லித்தியத்தை விட ஏன் பெரிலியத்துக்கு அதிகம் என்ன விளக்கம், பெரிலியத்தோட ஏன் மெக்னீசியத்துக்கு குறைவு என்ன விளக்கம், இவ்வாறு நாங்கள் ஆவர்த்தன வழியே அதே போல் கொடுத்தன வழியே இந்த அயனாக சக்திக்குரிய விளக்கம் உங்களுக்கு தேவை. அதே போல் மாணவர்கள் இலத்திர நாட்டசக்தி 21 மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கள் படிச்சிருப்பாங்க. இந்த லித்திய சோடிய பொட்டாசியம்னு வர வர இலத்திர நாட்டசக்தி மைனஸில் குறையும், அதாவது இலத்திர நாட்டம் குறையும் ப்ளஸில் கூடும். இலத்திர நாட்டசக்தினா அதாவது எல்லாம் மைனஸ் தான் மாணவர்களே கிராஃப் மேல் நோக்கி வரும். அப்போ அதுக்கு என்ன காரணம், அதே வேளை இரண்டாம் கூட்டம் மாற்றமாக இருக்கு என்ன அப்போ அங்கே கொடுத்தனுடைய கீழ் நோக்கி இலத்திர நாட சக்தியில் இரண்டு கூட்டங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் இருக்குது கொடுத்தின் வழியே. அடுத்து ஆவர்த்தன வழியை வரும்போது அவங்களுக்கு திரும்ப இதெல்லாம் இலத்திர நாட சக்தி மைனஸ் அதெல்லாம் இலத்திர நாட்டம் ப்ளஸில் வரும். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு 2011 ஸ்ட்ராக்சர் இரண்டாம் ஸ்ட்ராக்சரில் மெக்னீசியன் குறிப்பிடையில் எம்என்ற மூலம் கண்டுபிடிச்சா மெக்னீசியன் வரும். அவர் கேட்குறார் ஏன் சோடியத்தோட மெக்னீசியம் நேராக இருக்கு இலத்திர நாட்டசக்தி நேராக எதிரா என்ன காரணம். அப்போ இவ்வாறு கேள்வி வரும் மாணவர்களே. ரைட், அப்போ நான் சொல்ல வந்தது இந்த இலத்திர நாட்டசக்தியில் அந்த பகுதிகள் நீங்கள் அறிஞ்சிருக்கணும்.
இந்த இந்த ஆவர்த்தனை கொடுத்த நிலையை இந்த இடத்துக்கு ஒப்பிட தெரிஞ்சிட்டால் சரி. அடுத்த மாணவர்கள் நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம். தாழ்த்தல் வலிமை, இங்கே ஒட்சியேற்றல் வராது. ஐதரசனுக்கு மட்டும்தான் ஒட்சியேற்றல் வரும். ஆனால் நீங்கள் 1.6 ஒட்சியேற்றல் வலிமை வேறாக, தாழ்த்தல் வேறாக ரெண்டையும் படிப்பீங்க. நாங்கள் உள்ளோக அலுவலோ எல்லாம் சேர்த்து பொதுவாக அனைத்தையும் படிக்கிறது ஜென்ரல் கெமிஸ்ட்ரி. இன்னொரு கணக்குக்கு தாழ்த்தல் வலிமை மட்டுமே போதும். கீழே போக போக தாழ்த்தல் வலிமை என்ன செய்யுது, யார் சிறந்த தாழ்த்தி, அந்த பக்கம் இது ஆவர்த்தன வழி எது சிறந்த தாழ்த்தி, என்ன காரணம், அதை எப்படி இனம் காண்றோம்னு சொல்லி அந்த தாழ்த்தல் வலிமையை பற்றிய விளக்கம் 1.6 படிப்பீங்க. அதை ஞாபகப்படுத்திக்கணும் மாணவர்களே. அடுத்ததுதான் கற்றையன்களின் முனைவாக்கும் ஆற்றல், அணையங்களின் முனைவாகுத்தன்மை. அது இங்கே வராது, தேவையில்லை. எஸ்கோவைக்கு தேவையில்லை, அது பி கோவைக்கு தேவைப்படும். அணையங்களின் முனைவாகுத்தன்மை எஸ்கோவையில் கற்றையங்களின் முனைவாக்கு ஆற்றலை பற்றிய விளக்கம் தேவை. உண்மையில் மாணவர்கள் இது இரண்டாம் அலகில் தான் அதை பற்றி விரிவாக கதைக்கிறோம். ஆனால் முதலாம் அலகு 1.6 சரி அறிமுகம் மட்டும்தான், இரண்டாம் அலகில் தான் அது விரிவாக படிக்கிறீங்க. கற்றையங்களின் முனைவாக்கு ஆற்றன்னு சொன்ன பகுதி ரைட். அடுத்த மாணவர்கள் இதுபோல் நான் சொன்னது மூலகங்களை பற்றி உங்களோட 1.6 படிக்கிற விடயங்கள் இன்னோகனிக்குள்ளே வருகிறதுன்னு சொன்னேன். இதை விட்டு மாணவர்களே இரண்டாம் அலகில், இரண்டாம் அலகில் ஒரு சில விடயங்கள் இன்னோகனிக் கழிகளுக்குள்ளே போத்துவாங்க. அதில் தான் இந்த சேர்வைகளின் பிணைப்பின் தன்மை, ஒரு அயனா பங்கிடா, பெர்லியம் குளோரைடு ஒரு அயனா பங்கிடா, மெக்னீசிய குளோரைடு அயனா பங்கிடா, இந்த தேவைகள் உங்களுக்கு வரும் ரைட். அதே போல் மாணவர்களை இந்த இரண்டாம் அலகில் எங்களுக்கு எது உருவநில கூடிய குறைஞ்சது, அதை நாங்கள் இரண்டாம் அலகில் படிக்கிறோம். ஒரு பெர்லியம் மெக்னீசிய கல்சிய குளோரைடுன்னு போகும்போது உருவநிலை வாறு வேறுபடு, கூடுதா குறைதா, அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி இரண்டாம் அலகில் அதை இன்னோகெனிக்குள்ளே கேள்விகள் செய்யும்போது பூத்துவாங்க, தேவைப்படலாம். அதே போல் பிணைப்பு நயன் பங்கீட்டோட தன்மை, இதோட வெப்ப உறுதிப்பாடுன்னு சொல்லி, வெப்ப உறுதிப்பாடு காரணம், வெப்ப உறுதிப்பாடு வெப்ப தாக்கத்தை படிக்கிறத மூன்றாம் அலகு. வெப்ப உறுதிப்பாட்டுனாங்க இந்த கற்றையங்களின் முனைவாக்கு ஆற்றலுக்கு பயன்படுத்தி பிணைப்பின் அயன் பங்கீட்டுள்ள தன்மையால் இரண்டாம் அலகில் படிக்கிற மாணவர்களே அந்த விளக்கம் உங்களோட இன்னோகனைக்கு தேவைப்படும். அதே போல் நீரில் கரையிறன், நீரில் எது கரையும் கரையாது, எந்த சேர்வை கரையும் கரையாதுன்னு சொல்லி அந்த பேசிக், அதாவது இந்த கற்றையங்களின் முனைவாக்கு ஆற்றலுக்குள்ள நாங்கள் இரண்டாம் அலகில் படிக்கிறோம். அதை அது சார்ந்த சில வினாக்களும் உங்களோட ஆறாம் அலகில் வரும். ஆறாம் அலகில் படிக்க மாட்டோம், ஆறாம் அலகு கேள்வி செய்யும் போது சந்திக்க போகிறீங்க. எனவே நான் சொன்னேன் இரண்டாம் அலகில் இந்த ஒரு சில சிறு விடயங்கள், 1.6 கூடுதலான விடயங்கள் மாணவர்களே, இதுகளை நாங்கள் தயார்படுத்திக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட். இப்போ மாணவர்களே நாங்கள் வருவோம். இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது ஏறத்தாலும் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு நேரம் மாணவர்களே, ஒரு 35 நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னோகெனிக்க படிக்க தேவையான சில விடயங்களை. இப்போ நாங்கள் வருவோம் இன்னோகெனிக்கில் என்ன படிக்க போகிறோம்னு சொல்லி. அங்க மாணவர்களே உங்களுக்கு தேவை மூலகங்களின் இயற்கை இருக்கை. எஸ்கோவே மூலகங்களை விசேடமாக சோடிய பொட்டாசியம் மெக்னீசிய கல்சியம் இயற்கையில் எவ்வாறு இருக்குது என்று சொல்லி நான் இதை இரண்டாம் வீடியோவில் செய்ய முயற்சிக்கிறேன் மாணவர்களே, இதென்று தொடர்ச்சியாக இன்ஷா இல்லை. அடுத்த மாணவர்கள் இதெண்ட பிரித்தெடுப்போம், இந்த மூலகங்களை எவ்வாறு உள்ளவங்களை பிரித்தெடுக்கலாம், சோடிய பிரித்தெடுப்பு மெக்னீசிய பிரித்தெடுப்பு தான் எங்களோட எஸ்கோவைக்கில் நான் கதைக்கிறது. அதில் சோடிய பிரித்தெடுப்பு நீங்கள் டவுன் கள முறைன்னு சொல்லி ஓயில் சயின்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புதிய சிலபஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல மாணவர்களே. மெக்னீசிய பிரித்தெடுப்பு நாங்கள் ஏலெவல் சிலபஸில் படிக்கிறோமா தான் 2019 இன்ஆர்கானிக் இண்டஸ்ட்ரியான எஸ்ஏக்களும் மெக்னீசிய பிரித்தெடுப்பு டோடோ முறைன்னு சொல்லி. ஆகவே இவ்வாறு அந்த மூலகங்களுக்குரிய பிரித்தெடுப்பு நாங்கள் தெரியணும். 2019 பத்தாம் இசைக்களில் இருக்குன்னு நினைக்கிறேன், 10-9 மறந்துட்டேன் மாணவர்களே, பத்தாம் இசைக்களில் உங்களுக்கு அது இருக்கும் டோ முறை. அடுத்த மாணவர்கள் இந்த மூலகங்களின் பயன்பாடுகள், இந்த எஸ்கோவை மூலகங்களை ஏன் நாங்கள் பிரித்தெடுக்கணும், இதால் என்ன பயன்பாடு. அதே போல் இந்த மூலகங்களை வாரி இனம் காணலாம் விசேடமாக சுவாலை சோதனை, சுவாலை சோதனைகள்னு சொல்லியிருக்கு. இன்னும் சில கரை கட்டி கார்பன் கட்டி சோதனை, அப்படி சில பகுதிகளில் மெக்னீசியத்துக்கு விசேட சோதனை ரைட். ஏதோ மாணவர்களை இவ்வாறு இந்த இனம் காணக்கூடிய சோதனை, கற்றையங்களை வர இனம் காணுன்ற ஒரு சோதனை தெரியணும் எஸ்கோவை கற்றையங்களுக்கு. அடுத்து இந்த மூலகங்களின் தாக்கங்களை பற்றி நாங்கள் தெரியணும், தாக்கங்கள். அதில் நீருடன் தாக்கம் ஓயில் சயின்ஸ்லேயே படிச்சுக்கிறீங்க. ஆனால் இந்த 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 நான் சொன்ன கரியேற்ற கோட்பாடுகளை நீங்கள் படிச்சுட்டீங்கன்றால் காரணத்துடன் இன்னோகனிக்கில் படிக்கிறோம், நீருடன் இவ்வாறு தாக்க விதம் கூடுது குறையுதுன்னு சொல்லி ரைட். இதே போல் ஆக்சிஜனுடன், நைதரசன் வாயுடன், ஐதரசன் வாயு, அதே போல் வலியுடன்,
வழியுடன் மட்டுமல்ல அமிலங்களுடன் இந்த எஸ்கோவே மூலங்களுக்கு என்னென்ன தாக்கம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் படிக்கணும். ரைட். இறுதியாக மாணவர்கள் நான் கதைக்கிறது எஸ்கோவை. எஸ்கோவையில் என்ன படிக்கணும்? ஒன்று, இந்த இயற்கை இருக்கை பிரித்தெடுப்பு பயன்பாடுகள் இனங்காணல் படிக்கணும். அதே போல் நீர், ஆக்சிஜன், நைதரசன், ஐதரசன், வழி அமிலங்களுடனான தாக்கங்களை பற்றி படிக்கணும். அடுத்து வருவோம் சேர்வைகளை பற்றி. எஸ்கோவை மூலக சேர்வைகளை பற்றி நாங்கள் என்ன தெரியணும். அதில் மாணவர்களே, சேர்வைகளின் வெப்ப உறுதிப்பாடு, வெப்ப பிரிகை, அதுதான் நான் முதலாம் இரண்டாம் வீடியோவில் செய்து விட்டது. ஆனால் மாணவர்களை அதுக்கு காரணம் சொல்லி நாங்கள் படிக்க இல்லை. அங்கே நான் அடிப்படை மூன்றாம் அளவுக்குரிய விடயத்தை சொல்லிக்கிறேன். அது காரணம் சொல்லும்போது தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இரண்டாம் அளவுகளை, இரண்டாம் அளவுக்கு இந்த வெப்ப உறுதிப்பாட்டு விளக்கம், கற்றயங்களின் முனைவாக்க மாற்றல் பற்றி தெரியணும். அதே போல் ஐந்தாம் அளவுகளையும் சில விடயங்கள் இருக்கு மாணவர்களே. அதே மனுச்சு நாங்கள் இன்ஆர்கானிக்கில் இந்த வெப்ப உறுதிப்பாட்டுக்கு காரணம் படிக்கிறது இன்ஆர்கானிக், வெப்ப உறுதிப்பாடு தாக்கங்களை படி படிக்கிற மூன்றாம் அளவு, அதான் நான் இன்ஆர்கானிக் வீடியோக்களை செய்து விட்டுக்கிறேன். ரைட். அடுத்த மாணவர்களின் சேர்வைகளின் கரைதிறன், என்னென்ன சேர்வைகள் நீரில் கரையும் கரையாது, அதுக்கு என்ன காரணம் என்ன, அப்போ கரைதிறன் இவ்வாறு வேறுபடுகிறது. காரணம் நாங்கள் இரண்டாம் ஐந்தாம் அழகு இரண்டு அழகு வச்சு அந்த காரணங்களை விளக்குறோம் மாணவர்களே. ஆறாம் அழகுன்றதுனால அதை பற்றி நாங்கள் படிக்கிறோம் எஸ்கோவையில். அடுத்து ஆக்சைடுக்கள், ஒரு சோடியம் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு, ஒரு கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரைடு, ஒரு பொட்டாசியம் ஹைட்ரைடு, கால்சியம் ஹைட்ரைடு, ஏலைட், ஒரு சோடியம் குளோரைடு, லித்திய குளோரைடு, பெர்லியம் குளோரைடு, ஏலைட்டுகளின் இந்த அமில கார இயல்பு பற்றி தெரியணும். எப்படி ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு, ஹைட்ரைடு, ஏலைட்டுகளுக்குரிய அமில கார இயல்பு வர மாறுது. அதில் விசேடமாக மாணவர்களே, எங்களோட ஹேண்ட் அவுட்டில் சொல்லப்படாத விடியம், சொல்லப்படாத விடியம், ஹைட்ராக்சைடுகளின் ஹைட்ராக்சைடுகளின் அந்த ஒன் கார இயல்பு, இவற்றின் ஹைட்ராக்சைடுகள் மாணவர்களே, ஒன் காரங்கள் இவற்றின் ஹைட்ராக்சைடு, இந்த ஒன் கார இயல்பு இருக்கிறதுனால இவற்றுக்கு பல தாக்கங்கள் இருக்குது. என்ஐஓஎச்சுக்கு பல தாக்கங்கள் இருக்குது. அது ஒரு விரிவான பகுதி மாணவர்களே. அது உங்களோட என்ஐ புக்கில் ஹேண்ட் அவுட்டில் சொல்லப்படையில் மாணவர்களே தாராளம் கேள்வி வரும். இன்ஆர்கானிக்கில் கூடுதலான கேள்வி அதில் தானே இருக்குது. சரி, நல்ல மாணவர்களே, இப்போ நான் இதுவரையில் இன்ஆர்கானிக்கில் என்ன படிக்கணும்னு சொன்ன ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இதுக்குள்ளே நீங்கள் ஏதோ தேவையான கருத்துக்களை மாணவர்கள் எழுதி வச்சுக்கலாம். என்ன இதுகளை கவனமாக நாங்கள் இன்ஆர்கானிக்கில் என்னென்ன படிக்கணும்னு சொன்னதை எழுதி விட்டால் மாணவர்களே, நீங்கள் படிக்காவிட்டால் கூட ஏதோ ஒரு காலத்துக்கு கூட நீங்கள் இந்த தலையங்கங்களில் பார்க்கலாம். நான் இதில் தெளிவாக இருக்கிறேன்னா எனக்கு பிரயோசனம், நான் இதில் படிச்சுட்டேன் சொல்லி எக்ஸாம் நெருங்குற காலத்துக்கு உதாரணத்துக்கு பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸாம் போகக்கூடிய பேச்சு மாணவர்கள் இந்த இந்த ஹெடிங்களை எழுதி போட்டுன்னு செய்யலாம். ஒப்பிடுப்பான் ரைட், நான் இதில் எவ்வளோ தெளிவாகிக்கிறேன், இதில் நான் முடிச்சுட்டேன்னா இதெல்லாம் எனக்கு தெரியுமா, ஒரு ரிவிஷன் போல் அவங்க கேட் பண்ண செய்யலாம். என்ன மாதிரி இவ்வளோ விடயங்களும் எக்ஸாமுக்கு வர்ற விடியம் என்ன, அப்போ இந்த மாதிரி எக்ஸாம் போகக்கூடிய மாணவர்கள் அதே போல் அடுத்த வருடங்களில் என்ன சேர்க்கலாம், இதுகளை மாணவர்கள் எழுதி ஒப்பிட்டு பார்க்கலாம், நான் இதில் இந்த அளவு தெளிவாக இருக்கிறேன்னு சொல்லி. அதனால் மாணவர்கள் இதில் கவனம் எடுத்துக்கணும், இதுகளை கரெக்டாக நீங்கள் எழுதிக்கணும் மாணவர்கள். நான் எல்லாருக்கும் சொல்கிறது, இது 22 பேஜாக இருக்கலாம், 21 இருக்கலாம், 20 பேஜாக இருக்கலாம், 20 பேஜ் காலம் போதாத மாணவர்கள் இதெல்லாம் எழுதி பார்க்குறதுக்கு. ஆனால் இதை பார்த்து போட்டு நீங்கள் யோசிக்கணும், நான் சொல்கிற விடயங்களை நான் எவ்வளோ தெளிவாக இருக்கிறேன்னு நீங்கள் உங்களை ஒப்பிட்டுக்கலாம். ஒரு ரிவிஷன் போல் உங்களுக்கு இருக்குது. அப்போ அடுத்த ரெண்டு பேச்சு மாணவர்களும் நான் சொல்லக்கூட இதுகளை எழுதி வச்சுக்கிறோம். நான் பொது வகுப்புள்ள மாணவர்கள் இதெல்லாம் நாங்கள் எழுதி சுமார் ரிவிஷனுக்காக ஞாபகப்படுத்தி விடுவோம். பொதுவாக இன்ஆர்கானிக்கலான 1.6. அது போல் மாணவர்கள் இதையும் நீங்கள் குறிச்சிக்கணும். எல்லா மாணவர்களும் ஒரு சிறிய ஒரு நோட்ஸாக நீங்கள் போர்டில் உள்ள விடயங்களை எழுதி வச்சுக்கலாம் மாணவர்களே, அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கலாம். ரைட். இதோட மாணவர்கள் நாங்கள் இப்போ அடுத்த இரண்டாம் வீடியோ முற்றாக மூலகங்களின் இந்த இயற்கை இருக்கின்ற பக்கம் ஒரு முக்கியமான விடயம் நடந்த பதிவு செய்தத்துடன் மாணவர்களே, உங்களுக்கு இன்ஆர்கானிக்குரிய டியூட் ஒரு பெரிய டியூட்டாக இருக்குது மாணவர்கள், அதில் தனியாக எஸ்கோவைக்குரிய டியூட் மட்டும் தனி எஸ்கோவை என்ன, அதில் இவ்வளோ காலம் வந்த வினாக்கள், ஒரு சில முதல் கேள்விகள் மாணவர்களை தொகுத்த ஒரு டியூட் உண்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவோட சேர்த்து அதையும் உங்களுக்கு அனுப்பி வைக்க முயற்சிக்கிறேன். இது 22, 21, 20 சால பேஜ் மாணவர்களுக்கு அனுப்பி வைக்க முயற்சிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நல்ல மாணவர்களே, நாங்கள் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும்.